ஆழ்வார்களிலே ஒன்பதாவதாக அவதரித்தவர் பாணகவி என்று பெயர் பெற்ற திருப்பாணாழ்வார். இவர் உறையூர் என்னும் திவ்வதேசத்தில் கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாளப் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிறந்தவர். கையில் வீணை வைத்துக் கொண்டு இசை மீட்டி ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள் சயனத்தில் இருப்பவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியவர். இவர் பாடிய இந்த பத்து போஷரங்கள் மிகச் சிறப்பானவை. இவ்வாழ்வார் கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் உறையூர்ந்த திவ்வதேசத்தில் அவதரித்தார். இவரை பத்தின தனியன் ஸ்லோகம், இவருடைய நட்சத்திரம், பிறந்த ஊர், அனுகிரகம், யாருடைய அம்சம், இதெல்லாத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்றது. விருச்சிகே ரோகிணி ஜாதம் ஸ்ரீபாணிம் நிச்சுளாபுரே ஸ்ரீவத் சாங்கன் காயகேந்திரம் முனிவாகனம் ஆசிரியே. முனிவாகனர் இவருக்கு திருநாமம். ஸ்ரீவத் சங்கர மருவனுடைய அம்சமாக திருமாலின் திருமார்பில் இருக்கும் மரு, அந்த மருவே ஒரு நித்தசூரி, வைகுந்தத்தில் இருப்பவர். அவருடைய அம்சமாகத்தான் திருப்பாணாழ்வார் அவதரித்தார். காயகேந்திரம் பாடகர்களிலே தலைவர், இசைகாரர்னு கொண்டாடப்பட்டவர். அந்த இசையும் பெருமானுக்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்தவர். விருச்சிகே ரோஹிணி ஜாதம், கார்த்திக மாசத்தில் ரோஹிணி திருநட்சத்திரத்தில் அவதரித்தவர். பாணகவின்னு பெயர் பெற்றவர். உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய ஆஸ்தானம், அவள் அனுகிரகத்தாலேயே பிறந்திருந்தவர். இவர் பாடி அமலநாதிபிரான் தனி சிறப்பு கொண்டது. இவர் பாடினதனாலேயே சிறப்பு கொண்டது.